Bisa. Seventh standard. இப்போ ஃபிசிக்கலா நீங்க நல்லா இருக்கீங்க இப்போ வந்து ஜாலியா பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா இருக்கீங்க சோ அதுக்கும் கேம் நீங்க நார்மலா போன்ல விளையாடுறதுக்கும் எவ்வளவு என்ன உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கலா பண்ணது ஏன்னா அப்போதான் அவுட் சரௌண்டிங்ஸ் பார்க்க முடியும் இப்போ நம்ம கேம்ஸ் விளையாடணும்னா நம்ம கேம்ஸ் விளையாடணும்னா நம்மளுக்கு வெறும் அந்த கேம்ஸ் தான் இருக்கும் ஃபிசிக்கலா பண்ணணும்னா நம்மளுக்கு எனர்ஜி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெதர் கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம ஃபிசிக்கலாக வெளியே வந்து விளாட்றோம்ல விளையாடி முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிட்டு வெளியே போகும்போது எவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது இதை வந்து மற்ற பேரண்ட்ஸ் ஏன் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு இப்போ இருக்க ப்ராப்ளம்ஸ் இப்போது நிறைய டிசீஸ்லாம் வருது அதுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணால் நம்மளுக்கு க்யூர் ஆகும் அப்புறமா எக்ஸ்ட்ராவாக ஏதாவது எனர்ஜி கிடைக்கும் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு போகிறப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிற மாதிரி ஓகே இப்போ இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாமல் நிறைய பசங்க வீட்லேயே இருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கும் அந்த பசங்களுக்கும் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இதை பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லணும்னா என்ன நினைக்கிறீங்க நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கலாக சரௌண்டிங்ஸை பார்த்து விளையாட விடணும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இல்லை எல்லாருக்குமே சரௌண்டிங்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு கற்றுக்க முடியும் இப்போ கேம்ஸ்லேயே பார்த்தோன்னா அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் அப்புறம் அவங்க கேம்ஸ் விளையாடணும்னா அவங்க ஐஸ் போகும் அப்புறம் அதனால அவங்களால படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படணும் அப்புறம் அவங்க பிரெயின் லெவல் அது எல்லாமே டிக்ரீஸ் ஆகுற மாதிரி சில சைட் எஃபெக்ட்ஸ் கூட இருக்கு இப்போது குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம் வந்து திருமாவளவன் நான் வந்து ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ராஜீவ்காந்தி இன்ஜினியரிங் காலேஜில் இப்போது இந்த குழந்தைங்களாம் வந்து வெளியில் வந்து விளையாடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நானும் சரி பெரியவங்களும் சரி நம்ம மனசில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் மறந்துட்டு ஃப்ரீயாக விளையாட முடியுது எந்த ஒரு டென்ஷனை பற்றியும் எந்த ஒரு கவலையுமே நமக்கு இருக்காது வெளியில் வந்து விளையாடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கவலையும் இருக்காது நம்மளை வந்து நம்ம மறந்து நம்மளுடைய பிரச்சனைகளை மறந்து நம்மளுடைய உடல் குறைகளை மறந்து எல்லாத்தையும் மறந்து அந்த விளையாடுற ஒரு காலையிலேருந்து நாங்கள் இங்கே 8 மணியில் கிட்டத்தட்ட நான் ஒரு 5 இயர்ஸாக இங்கே ஒரு 4 இயர்ஸாக இங்கே வந்துட்டுருக்கேன் 2016லேருந்து ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கவலைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நாங்கள் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் சரி மனசு ரீதியாகவும் சரி எங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது இங்கே இருக்கிறவங்க யாரை கேட்டு பார்த்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அவங்களுடைய விளையாடும் போது வந்து நீங்கள் மற்ற வேலை செய்யும் போது எப்படியோ தெரியல ஆனால் விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் விளையாடும் போது நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடுது அப்படின்னு நமக்கு ஒரு ஃப்ரெஷ் கிடைக்குது நம்ம டெய்லி ஒரு ஒர்க்குக்கு ரொட்டீன் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணிவிட்டு திரும்ப போயிட்டு விளையாடுறதுல வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கேம்ஸ்லாம் அந்த மாதிரி கிடையாது ஆன்லைன் கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே விளையாடிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ஒரு உடல் ரீதியாகவும் பிரச்சனைகள் வருது அவன் மனசு ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமில் இப்போ விளையாடும் போது லாஸ் ஆகிட்டான் அப்படின்னா மனசு ரீதியாகவும் வந்து அவன் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஆனால் இப்படி இருக்கும்போது வெளியில் வந்து விளையாடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சரி எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகுது சார் இப்போது நீங்கள் வந்து ஒரு கரியர் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க ஸோ இப்போது நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கண்டிப்பாக இங்கே வந்துட்டு டெய்லியும் வரீங்க போகிறீங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு செலவு கண்டிப்பாக ஆகும் ஓகேங்களா ஸோ இது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க இதில் இதில் நம்ம இன்னும் இதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணி இங்கே வர்றது எந்த அளவுக்கு லைஃப்பில் சேஞ்சஸ் கொண்டு வரும் ஏன்னா கண்டிப்பாக இப்போ ஒரு நாளைக்கு வரீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் 100 ருபீஸ் பெட்ரோல் சார்ஜ் ஆகும் ஸோ அந்த ஒரு சின்ன அமௌண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங்காக ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு 50 ருபீஸ் நம்ம பெட்ரோல் சார்ஜ்னே வச்சிங்களேன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 1500 ருபீஸ் ஆகுது சரிங்களா 50 ருபீஸ் நம்ம யோசிக்க செலவு பண்ணுறதுக்கு யோசிச்சோன்னா 50,500 வந்து செலவாகுது மந்த்லி இதுவே நம்ம இந்த ஒர்க் அவுட்டுக்கு வராமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த 1500க்கு செலவு பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி நிச்சயமாக சொல்கிறேன் அவங்க இந்த மாதிரி பண்ணாமலாம் இருந்தாங்கன்னா அவங்க உடல் ரீதியாக டாக்டர்கிட்ட போயிட்டு 15,000 per month செலவு பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்குங்க இங்கே 1500 செலவு பண்ணுறது யோசிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வந்து செலவு பண்ணுவாங்க இது நிச்சயமாக இருக்கும் இப்போ ஜிம்மில் நிறைய பசங்க இப்போ பண்ணிட்டு இருக்காங்க பாடி பில்டிங் பண்ணுறது இல்லாமல் அவங்களுக்கு தெரியாமே வந்து எல்லாரும் பாடி பில்டர் தான் ஆக்சுவலாக போகணும் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வெளியே வந்து விளாண்டா நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அது தெரியாமல் நிறைய பசங்க வந்து ஜிம்முக்கு காசு கொடுத்து சேர்ந்துட்டு கொஞ்ச நாள் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க பாடி பில்டர் பண்ணுற இதாக நினச்சிக்கிட்டு அப்புறமா அவங்க எதிர்பார்க்குற அந்த ஸ்டாமினாவோ ஃபிட்னஸோ அந்த சந்தோஷமாக கிடைக்காதனால என்னறாங்க ஸோ
ஜிம்முக்கு போகிற ட்ரெஸ் தான், இந்த மாதிரி அவுட்டரில் வந்து எல்லாரும் சேர்ந்து விளாட்றது அது அவங்கவுங்களுடைய ஒப்பீனியனுங்க. அவங்க வந்து நாம் அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்போது சில பேருக்கு வந்து ஜிம்முக்கு போகிறதுலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து என்னுடைய பேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியில் ஃபிட்னஸ் பண்ணுறது. சில பேருக்கு வந்து ஜிம்முக்கு போகிறதுல வந்து பேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். என்னுடைய ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஃபிட்னஸ் பண்ணால் என்னோடய ஒப்பீனியன் வந்து நல்லாயிருக்கும், ஹெல்த் நல்லாயிருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆக மொத்தம் வந்து அவங்க வெளியில் வந்து போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது கம்பேர்ட் டு ஆன்லைன் கேமோட இந்த மாதிரி வெளியில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து நல்ல விஷயமா இருக்கும். நான் எந்த இதில் கேட்குறேன்னா, நிறைய பேர் வந்து இப்போ ஜிம்னாலே வந்து பாடி ஃபிட்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் தான். ஸோ அதை தாண்டி சார் அவுட்டோர் கேம் விளாட முடியலன்ற பட்சத்தில் இன்டோர்லேயே பண்ணுறதுக்கு தான் ஜிம்மு வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி ஜிம்மில் போய் பண்ணுறவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இங்கே என்ன கிடைக்கும்? இப்போ ஜிம்மில் போயிட்டு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் எங்களுக்கு தேவையில்லைங்க. இத்தனை வருஷமாக நாங்கள் இப்போ கூட பாருங்கள், சுற்றிலுமே எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு பண்ணணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும், அதுக்கு வந்து ஃபுட்டு எடுத்துக்கணும், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வெளியில் வந்து ஃபிட்னஸ் பண்ணுறதுனா இருந்து பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே தேவை கிடையாது. எக்யூப்மெண்ட் இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து நம்மளோட உடம்பு வந்து ஆரோக்கியமாக வளர்த்துக்க முடியும். வில்லேஜில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம அங்கே இருக்கிறவங்களாம் வந்து எங்கே போவாங்க ஜிம்முக்கு போகிறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு சூழ்நிலைகள் வந்து முடியாது இல்லைங்களா. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஃபிட்னஸ் பண்ணுறதா வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கம்பேர் டு ஜிம்முக்கு போகிறது ஃபிட்னஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதான் செலவு விதியாகவும் சரி அந்த எக்யூப்மெண்ட்லாம் நமக்கு தேவை கிடைக்காது இல்லைங்களா. நமக்கு வந்து இப்போது எனக்கு வந்து எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே தேவையில்லை, ஆனால் என்னால் ஃபிட்டாக இருக்க முடியும். அந்த அளவுக்கு எங்கள் மாஸ்டர் வந்து எங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் எங்களுக்கு. இப்போது பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சைக்கிள் பண்ணுவாங்க, ஃபோன்லேருந்து பசங்களை வெளியே கொண்டு வரணும், அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு? ஃபோன்லேருந்து வெளியில் கொண்டு வரணும்னா அதாங்க, இப்போது அவங்கக்கிட்ட ஃபோன் வந்து இப்போது கேம் விளையாடிகிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து சடனாக ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி ஸ்டாப் பண்ணுவாங்க? அவங்களோட வந்து மைண்டை வந்து டிவைட் பண்ணணும். ஸோ எப்படி டிவைட் பண்ணுறது? இந்த மாதிரி வெளியில் கொண்டு வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிவைட் ஆவாங்க. நீ சும்மாவே இருந்துக்கிட்டு அவங்கள வந்து ஃபோன் விளையாட வேணாம்னா அவன் எப்படி கேட்பாங்க? அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்கள வந்து டிவைட் பண்ணணும் அவங்களுடைய. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவில் யாருமே வந்து ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது, காலேஜஸ் போகிறது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய மனசளவில் வந்து ரொம்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றது தெரியாது. ஸோ அவங்க எல்லாமே அடல்ட் இல்லையா? ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வெளியில் கொண்டு வந்து எக்ஸ்போசர் நல்லா கொடுக்கணும். அது இந்த ஃபிட்னஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணனா ப்ளஸ்ஸாக இருக்கும். அவங்கள வந்து விளையாட விடாமல் ஃபோனை வாங்கி வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெளியில் கொண்டு வந்து பண்ண வைக்கணும், ஃபிட்னஸ்லாம் பண்ண வைக்கணும். என்ன படிக்கிறீங்க? 5th. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஓகே. நீங்க டெய்லியும் வந்தீங்க விளையாடுறீங்களா? ஆமா. நீங்க வந்து விளையாடும் போது இது மாதிரி ஆன்லைன் கேம் விளையாடுறீங்களா? நான் சும்மா பாக்க கொஞ்சம் விளையாடுறேன். எவ்வளவு நாளா இங்க வந்து விளையாடுறீங்க? ரொம்ப நாளா. ரொம்ப நாளா. இன்னும் ஒரு வருஷமா இருக்குமா? 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம். ஓகே. அதுக்கு முன்னாடி இருந்ததோட இப்ப ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்காங்களா கம்மியா இருக்காங்களா? அதிகமா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஆ. எவ்வளோ ஜாலியாக இருக்குங்க அந்த விளையாட? ரொம்ப ஜாலியாக இருக்கு. நான் அது நான் ரெக்கமெண்ட். ரொம்ப ஜாலியாக இருக்குங்களா? சரி, ஒரு நாள் இங்கே சப்போஸ் மழையாலையோ இல்லை ஏதாவது பனி இல்லை உடம்பு சரியில்லை இங்கே வந்து விளையாடனா உங்களுக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது? லோன்லியாக இருக்குது. ரொம்ப லோன்லியாக இருக்குது. இங்கே வந்து விளையாண்டா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது? ஸ்ட்ரெச்சர் ஜாலியாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதெல்லாம் இங்கே போயிடுது. ஓகே ஓகே. வர நீங்கள் இங்கே வந்து விளாட்றதுக்குள்ள ஹெல்த் வைஸே உங்களுக்கு எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? 2 வருஷமாக ஏதாவது இருக்குங்களா? இருக்கு. கொஞ்சம் மசில்ஸ்லாம் ஏறின மாதிரி இருக்குது. ஓகே. டைட்டன் ஆன மாதிரி இருக்குது உங்களுக்கு விளாட்றதுக்கு ரெகுலராக? ஓகே. உங்களுக்கு மேபி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒபிசிட்டி ப்ராப்ளத்தில் தான் வந்துருப்பீங்க. ஆமாம். நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு? ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். இது குறைச்சா தான் எனக்கு ஹெல்த் ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும். என் பேர் பழனிவேல். நான் வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் ஏஜிஎம்மாக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வந்து விளையாட்டுன்றது வந்து என்னுடைய ஃபேஷன். சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா வந்து விளையாட்டு கேம்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் விளையாடிக்கிட்டே தான் இருக்கேன். டெய்லி காலையில் சாயந்தரம் விளையாடிக்கிட்டே இருக்கேன். அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு 40 இயர்ஸ் எல்லோரும் கடந்த உடனே இப்போ எல்லாருக்குமே சுகர் ப்ரெஷர் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும் ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட்டு தான். நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு வந்து சொத்து சேர்த்து வைக்கிறோமோ
அவங்க எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறதுன்றதை நம்ம கற்றுத்தரணும். அந்த மெயின் எய்ம் தான் வந்து என் பசங்களை நல்லா ஸ்போர்ட்ஸில் கொண்டு வந்திருக்கேன். என் பொண்ணு வந்து ஒரு நேஷ்னல் பிளேயர், நேஷ்னல் டென்னிஸ் பிளேயர் இங்கே தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பேசுறதுக்கு வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து உள்ள நம்ம வந்து மொபைல் கேம் விளாட்றதுக்கும் வெளியேறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்க. நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன், காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நம்ம வெளியில் வந்து கேம் விளாட்னா இந்த பிள்ளைங்கலாம் இப்போ இவ்வளோ சின்ன பசங்க, கண்டிப்பாக ஒரு 5:30 எந்திரிக்கிறாங்க, இல்லை 5 to 5:30 எந்திரிச்சாதான் இங்கே 6 மணிக்கு வர முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, அதிகாலையில் நம்ம சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வெளியே வந்தோன்னா ஓசோன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஆக்சிஜன் வந்து O2னா ஓசோன் வந்து O3. ஸோ ஆக்சிஜன் எவ்வளோ தேவையோ அதை விட பாதி ஓசோன் கிடைச்சதுனால அது வந்து நம்மளோட 3x இருக்கிற மாதிரி ஆக்சிஜன் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அந்த இதை வந்து நம்ம வெளியே வந்து ஒரு பைக்லேயோ கார்லேயோ வந்து அந்த வெளி காற்று நம்ம மேலே படும்போது அதை நம்ம ஃபீல் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து காலையில் எந்திரிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நைட்டு சீக்கிரம் தூக்கம் வந்துடும். 9:30-10 கண்டிப்பாக தூங்கி ஆகணும், ஏன்னா 5:30. ஸோ இந்த இது என்ன சொல்கிறாங்கன்னா 11 to 3 தான் வந்து நம்மளுடைய உள்ள உறுப்புகள் எல்லாம் வந்து நல்லா வேலை செய்யுது. அது தூங்கலைனா அந்த இடத்துல வந்து கரெக்டாக வேலை செய்யாது, அது உடம்பை கண்டிப்பாக பாதிக்கும். நம்ம உடம்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் தான், வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே கிளான்ஸ் சுரக்குது, தைராய்டு சுரக்குது, ஒரு HCL ஆசிட் சுரந்து தான் நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆகுது நம்ம ஃபுட்டு. வாயில் வந்து சலைவாக வந்து ஒரு செக்ரியேஷன், அது ஒரு உறுப்பில் அது ஒரு இது சுரக்குது. இதெல்லாம் வந்து கரெக்டான லெவலில் நடக்கும்போது தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல போய் சேருது. ஸோ இது வந்து கரெக்டாக நடக்கணும்னா நம்ம தூங்குகிற டைமு எந்திரிக்கிற டைமு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ அதிகாலையில் எந்திரிக்கிறது ஒரு அட்வான்டேஜ், ப்ளஸ் வந்து ஆக்சிஜன் கிடைக்கிறது அட்வான்டேஜ். இப்போ கூட கொரோனாவுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பிளட்டில் வந்து ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது, 95 மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளட்டில் ஆக்சிஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், மெயின் வந்து எக்ஸசைஸ் தான். ஃபிட்னஸ் வந்து இப்போ ஃபிட்னஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து மூச்சு இறைக்குது, மூச்சு இறைக்கும் போது அதிகமாக காற்று வந்து பிளட்டோடு போய் கலக்குது, அதில் வந்து ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆகுது. இது வந்து பல வழியில் பண்ணலாம், இதில் வந்து யோகா பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், ஃபிட்னஸ் பண்ணலாம். ஃபிட்னஸ் யோகா மூச்சு பயிற்சி இதுக்கெலாம் என்ன வித்தியாசம், ஃபிட்னஸ் வந்து ஒரு நம்ம ஒரு 70 வரைக்கும் கூட ஃபிட்னஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம உடம்பு தளர்ந்துச்சுன்னா யோகா பண்ணலாம் அதுக்கப்புறம். ஸோ அதுக்கும் கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு அதுக்கும் முடியலன்னா மூச்சு பயிற்சி பண்ணலாம். இதுதான் வந்து என்னோடய இது தாட் ப்ராசஸ். நம்ம வந்து 20 மூச்சு பயிற்சி பண்ணுறது வந்து அவ்வளோ உத்தேசம் கிடையாது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ரன்னிங் போகிறோம், ஒரு 2 கிலோமீட்டர் ரன்னிங் போகிறோன்னா அதுலேயே வந்து மூச்சு பயிற்சி எல்லா பயிற்சியும் வந்துடும். அப்புறம் நம்ம வந்து ஃபிட்னஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறோம். யோகா வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் தான் வித்து ப்ரீத்திங்கோடு பண்ணுறோம், அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அதே இதை நம்ம இதிலேயே பண்ணலாம். நம்ம வந்து எவ்வளோ ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணும்போதும் நம்ம ப்ரீத்திங்கை ஃபீல் பண்ணணும். ப்ரீத்திங் உள்ளே போதா வெளியே போதா நம்ம ஹோல்டு பண்ணுறோமா அதை ஃபீல் பண்ணாலே அது ஒரு யோகா தான் அது. ஸோ இது வந்து ரெண்டாவது இது. இப்போ வந்து இதில் நம்ம இதில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகும்போது நம்ம வெறும்னே ஃபிட்னஸ் வைக்கக்கூடாது, நம்ம வந்து ஏதாவது ஒரு அத்லெட்டிக்ஸோ ஒரு கேம்லேயோ போகணும். அப்போ என்ன ஆகுது, நான் இப்போ ஒரு ஷட்டில் விளாட்றேன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி விளாட்றேன், 1 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, அப்போ என் மனசு வந்து சந்தோஷப்பட்டு நம்ம வந்து கேம் இம்ப்ரூவ் ஆகுது நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஃபீல் பண்ணி உடனே நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணணும், இன்னும் 2 மாதம் விளையாண்டா அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா ஒரு கேம் இருக்கணும். ஏன்னா வெறுமனே ஃபிட்னஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் ஃபிட்னஸ்லேயும் வந்து இது இருக்குது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, ஆமாம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்னால் ஒரு 2 கிலோமீட்டர் தான் ஓட முடியும், நான் இப்போலாம் 8 கிலோமீட்டர் ஓடிட்டுருக்கேன், வீக்லி ஒன்ஸ் வந்து 8 கிலோமீட்டர் ரன் பண்ணுறேன். அது எப்படின்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், நம்ம இப்போ வந்து ரன்னிங்கில் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அது மாதிரி ஒரு கேமு வச்சுருந்தோன்னா கேமோ அத்லெட்டிக்ஸோ எதுலையாவது இருந்தோன்னா நம்ம வந்து போய் ஒரு காம்படிஷன் போகிறோம், அதில் வின் பண்ணுறோம் தோக்குறோம் அந்த இது இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஃபிட்னஸ் வந்து ஒரு பேஸ். நம்ம ஃபிட்னஸ் இல்லாமல் வெறும்னே ஒரு டென்னிஸ் பிளேயர் வந்து ஃபிட்னஸே இல்லாமல் டென்னிஸ் மட்டும் விளையாடி பெரிய நம்பர் 1 ஆகிடலாம் அப்படின்னா கனவுல கூட நினைக்க முடியாது. ஸோ ஃபிட்னஸ் வந்து பேசிக். அது இல்லாமல் இன்னொன்று வந்து என்னென்னா காலையில் வந்து ஒரு இப்போது டீம் ஒர்க்கு இதெல்லாம் வந்து கம்பெனியில் பார்த்திங்கன்னா நிறைய பேசுவாங்க, டீம் ஒர்க்கு வின் வின் சுச்சுவேஷன் அப்படின்வாங்க. வின் வின் சுச்சுவேஷன்னா என்னது, நம்மளும் வளரணும் எல்லாரும் வளரணும் கூட அப்படின்னு நினைக்கிறது வின் வின் சுச்சுவேஷன். டீம் ஒர்க்னா ஒரு 10 பேரோட சேர்ந்து எப்படி விளாட்ற, எப்படி வந்து நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணுறது, இதெல்லாம் வந்து பேசிக்காக இதில் வரும்னா MBA படிக்கும்போது வரும். அதெல்லாம் இவங்களுக்குலாம் சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து இப்போயே கிடைக்குது. அதெல்லாம் என்னென்னா ஒரு 10 பேரோட சேர்ந்து எப்படி நீ விளாட்றது, எப்படி பழகணும், அந்த இது வந்து லைஃபுக்கு தேவையானது. நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறதே பசங்களை வந்து எதுவும் கற்றுக்கிறதுக்கெலாம் கிடையாது. ஒரு டீமாக வந்து எப்படி இருக்கிறது, ஒரு ஒழுக்கம் எப்படி, ஒரு டைமுக்கு வர்றது, டைமுக்கு போகிறது, ஒரு இன்டர்வலில் கரெக்டாக போகிறது, லஞ்ச் டைம் கரெக்டாக சாப்பிட்றது, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது தான் மெயினாக ஸ்கூலுக்கு போகிறது. மீதி வந்து என்னென்னா கற்றுக்கிறதுலாம் கொஞ்சம் தான், அதில் தான் மீதி. ஸோ இந்த இது வந்து இந்த நம்ம கேமில் கிடைக்குது. இப்போ எப்படி ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறோம், அதே மாதிரி வந்து
நம்ம இதில் வந்து இவங்க வந்து லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வியை வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து பெரிய அஃபெக்டே ஆகாது. ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி, தோத்தா என்ன நினைப்பாங்கன்னா அடுத்ததை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஜெயித்தாலும் நெக்ஸ்ட் டைமும் நம்ம ஜெயிக்கணுன்ற எண்ணம் தான் இருக்கணுமே ஒழிய இருக்குமே ஒழிய நம்ம ஜெயிச்சிட்டோம் இதோட முடிஞ்சிருச்சுன்னு எந்த ஒரு கேமில் இருக்கிற பிளேயர்ஸோ விளையாட்டில் இருக்கிறவங்களோ கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. யார் பேட்டி கொடுத்துருந்தாலும் இதுதான் சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு தடவை ஜெயிச்சிட்டா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதை வந்து இன்னும் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லைஃபுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, நம்ம லைஃப்பில் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கேம் விளையாடி தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு வருது, ஷேர் மார்க்கெட்டில் போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்றது. தற்கொலை பண்ணிக்கிறாங்க எதுக்காக, ஒரு கோடி ரூபா லாஸ் ஆகிடுச்சு ஷேர் மார்க்கெட், அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதா என்ன? அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இந்த கேமும் இந்த ஃபிட்னஸ்ஸு இதுதான் கொடுக்கும். நீங்கள் வந்து ஃபிட்னஸுக்கு இன்றைக்கி பசங்க வராங்கன்னா, நானே நிறைய பசங்களை சின்ன பசங்களை பார்த்துருக்கேன், அவங்களாம் வந்து முதல்ல அவங்களுடைய ஷேப்பு பாடி ஷேப்பே வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த நடையே ஒரு நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த நடைன்னு சொல்லுவாங்கள்ல, அது இது பண்ணால் தான் வரும். நம்மளாக வந்து நினச்சிக்கிட்டு பண்ணோன்னா அது அசிங்கமாக இருக்கும். இது இப்போ எக்ஸசைஸ் பண்ண பண்ண தானாகவே ஒரு ஃபிட்னஸ் பண்ணுற ஒருத்தரை நீங்கள் எட்டருந்து பார்த்தாலே சொல்லிடலாம் இவர் வந்து ஃபிட்னஸ் பண்ணுறவரா இல்லை வந்து கேமில் இருக்காரா இல்லையா, ஏன்னா அவர் அவருடைய ஆக்டிவிட்டி அப்படி அதை பார்த்தே சொல்லிடலாம். ஸோ இதே மாதிரி நிறையா அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி சின்ன பசங்கள்லேருந்து நம்ம என்னுடைய ரெக்வஸ்ட்டு எல்லா பேரண்ட்ஸுக்கும் என்னென்னா, அவங்கவுங்க வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து சொத்து சுகம் சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, இந்த ஆரோக்கியத்தை ஆரோக்கியமாக எப்படி இருக்கிறது அந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யார் தடுத்தாலும் அதை நிறுத்தவே முடியாது. ப்ராக்டிஸ் தான் வந்து மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட் இல்லையா. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான், அதை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும் பசங்களை. அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அது வேஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இல்லையா, சம்பாதிக்கிறதுக்காக எல்லாம் ஓடுறோம், அப்புறம் 40 வயசு வந்தோடனே சுகரு ப்ரெஷரு எதுவுமே சாப்பிடாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு டாக்டர்கிட்ட மாத்திரை கொடுத்துட்டு ஒரு வீட்டில் ஒரு மாத்திரை டப்பான்னு ஒன்று வரும், அதில் மாத்திரையை வாங்கி வச்சுக்கிட்டு மாதத்துக்கு 5000 மாத்திரை, இதில் என்ன யூஸ் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அடுத்தது நம்ம பசங்களும் அதே மாதிரி வந்து 40 வயசு வந்தோடனே அவங்க ஒரு மாத்திரை டப்பா வச்சுருப்பாங்க, நம்ம ஒரு டப்பா வச்சுருப்போம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா பசங்களுக்கு வந்து வெளியில் கூப்பிட்டு வந்து அவங்கள கூப்பிட்டு வந்தால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். இன்னொன்று வந்து இங்கே சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கடலூரில் வந்து சார் இருக்கிறது வந்து கடலூர் மக்களுக்கு ஒரு பெருமை, ஒரு அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான். இப்போ இருக்கிறது வந்து இந்த பீச் இருக்குது, பீச்சை வந்து யூஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர், 10% இருப்பாங்களா கடலூரில், 5% இருப்பாங்களா? ஸோ அதை இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிள், அதை நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இவர்கிட்ட வர வந்து இந்த மாதிரி சின்ன பசங்க வந்து 5 வயசுலேருந்து வராங்கன்னு நினைக்கிறேன், எத்தனை வயசு இருக்கும், 10 வயசு இருக்குமா, 5 வயசுலேருந்து வராங்க, ஆனால் டெய்லி வராங்க. இது வந்து ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு, எப்படி வந்து ஒரு 5 வயசு குழந்தை வந்து நான் டெய்லி வரேன்னு எப்படி வருது? காரணம் வந்து அவருடைய டிசிப்ளின் தான் காரணம். அவர் ஆர்மியில் இருந்திருக்காரு, ஆர்மியிலேருந்து ஆஃபீஸர்ஸ் ட்ரைனராக இருந்து இங்கே வந்து இருக்கிறது வந்து நம்ம கடலூருக்கு பெருமை. கடலூர் மக்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், நல்லா 4 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து யூஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி, ஏன்னா என் பொண்ணு வந்து நான் நேஷனல் பிளேயர் ஆகிட்டேன், இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஆக போகிறேன், அதுக்குள்ள வழிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், ரொம்ப நன்றி. இங்கே வந்து விளையாடும் போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கு, அப்புறம் நல்லா பண்ண முடியுது, ஸ்போர்ட்ஸில் இம்ப்ரூவ் பண்ண முடியுது. அப்போ இந்த அளவுக்கு புஷ் பண்ணி உங்களை விளையாடிக்கிறது, வெளியே வந்து விளையாடிக்கிறது, இந்த சப்போர்ட் வந்து எல்லா பேரண்ட்ஸும் எல்லா பசங்களும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? எல்லா கேர்ள்ஸும் வெளியே வந்துலாம் விளையாடுறாங்க, எப்பயும் போல் தான் இருக்காங்க. எல்லா ஃபீல்ட்ஸ்லேயுமே கேர்ள்ஸ் வந்து நல்லா தான் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் யார் யாரெல்லாம் இப்படி ரொம்ப இயர்லியாக அப்படிலாம் இருக்காங்களோ அவங்களாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ நமக்கு இங்கே சிட்டியில் நீங்கள் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு விளையாட ஒரு இடம் கிடைக்குது. ஸோ கிராமத்தில் இருக்க பசங்க மோஸ்ட்லி வீட்டு விளையாட இந்த மாதிரி செய்வாங்க, அவங்களுக்கு வெளியே வந்து விளையாட வைக்கணுன்றது எவ்வளோ முக்கியம் நீங்கள், அவங்க வெளியே வந்து விளையாடணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகணுன்றது எவ்வளோ முக்கியம் நினைக்கிறேன்? அது வந்து யாரும் அதெல்லாம் கிராமத்தில் அதாவது வில்லேஜ்லஸ்லாம் யாரும் வந்து வெளியெல்லாம் வர்றதில்லை, விளையாடுறதுலாம் இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்களோட சில்ட்ரன் வந்து வெளியே தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து வெளியே விளையாட வைக்கணும், அந்த மாதிரி நிறைய கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணணும்.